வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தென்றல் எக்ஸ்பிரஸ். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேட் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். டிஜிட்டல் சமூகத்தோட புதிய ஆபத்து, ரொம்ப நேரம் செல்ஃபோன் இன்டர்நெட்டில் டைப் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நவீன உலகத்தில் கம்ப்யூட்டர் ஃபோன்லாம் யூஸ் பண்ணாத ஆட்கள் ரொம்பவே கம்மி. அந்த அளவுக்கு இங்கே கெஜெட்ஸோட தேவையும் வளர்ச்சியும் அதிகமாகவே இருக்குது. ரொம்ப நேரம் ஃபோன் இன்டர்நெட்டில் மெசேஜ் டைப் பண்ணுறவங்களுக்கு கை விரல்களில் உள்ள தசைநாரில் பாதிப்பு ஏற்படும். ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணும்போது இல்லை ஹோல்டு பண்ணும்போதும் விரலில் உள்ள தசையில் இரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆகும். தசைநார்கள் கிழிஞ்சு போகவும் சான்சஸ் இருக்குது. இதனால் சில நேரத்தில் விரலை அசைக்கக்கூட முடியாத நிலை ஏற்படும். அதிகமாக ஃபோனில் பேசும்போது அதில் இருந்து வர ரேடியேஷன் பாடி ஹீட்டை அதிகமாக்கும். இதனால் மூளை காது இதயத்தில் பாதிப்பு வரும். டிப்ரெஷன் அதிகமாகும். இன்டர்நெட்டை அதிகமாக யூஸ் பண்ணும்போது கண்ணில் பிரச்சனைகள் வரும். ரொம்ப நேரம் டைப் பண்ணும்போது கார்பல் டனல்ங்கிற நோய் அபாயம் அதிகமாகவே இருக்குது. இது கட்டை விரல், ஆள்கட்டு விரல், நடுவிரல் மற்றும் மோதிர விரலில் பாதியில் வலி, கூச்ச உணர்வு, இல்லை உணர்ச்சியே இல்லாமல் போகிறது அண்ட் இரிட்டேஷனை உண்டாக்கும். ப்ராப்ளமை வராமல் தடுக்கிறது ரொம்ப அவசியம். பல நேரங்களில் நாம் கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோன்னு தெரியாத அளவுக்கு அதில் மூழ்கி இருப்போம். அந்த டைமில் உங்கள் விரல்களை ஸ்ட்ரெச் பண்ண மறக்காதீங்க. அதாவது அடிக்கடி விரல்களை நீட்டி மடக்கி சொடக்கு போடுங்க. ஃபுல் டே அதில் ஒர்க் பண்ணுற ஆளாக இருந்தால் கை முட்டியை நீட்டி மடக்கிறதுனால விரலில் ஏற்படுற வலியை போக்க முடியும். எங்கெல்லாம் உட்கார முடியுமோ அங்கெல்லாம் உட்காந்து வேலை பார்க்குறதுனால பாடி மட்டும் இல்லாமல் விரல்களும் சம்டைம்ஸ் அஃபெக்ட் ஆகுது. இதனால் லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக மேஜை நாற்காலி போட்டு அதில் உட்காந்து ஒர்க் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தொடர்ச்சியாக ஃபோனில் டைப் பண்ணாதீங்க. அப்படியே டைப் பண்ணும்போது ஃபோனை இரண்டு கைகள்லையும் பிடிச்சி மணிக்கட்டை நேராக வச்சு யூஸ் பண்ணால் கை வலியை தவிர்க்க முடியும். ஃபோனில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறதை விட வாய்ஸ் மெசேஜை அனுப்புறது கட்டை விரலில் ஏற்படுற அழுத்தத்தை குறைக்கும். ஃபோன் பேசும்போது ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறது, ஹெட்செட் போட்டு பேசும்போது காதில் ஏற்படுற பாதிப்பு குறையும். முடிஞ்ச வரைக்கும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக நம்ம எவ்வளோ நேரம் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சிக்க ஆப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அந்த ஆப் மூலமாக நீங்கள் எவ்வளோ நேரம் நெட்டை யூஸ் பண்ணுறீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை குறைக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.